Hi friends, in the video, Arisi Upma eppadi pannalam paakalam. Video ku poradhukku munnadi en channel ku neenga enna subscribe pannalena please subscribe pannikonga pakkathula iruka bell button press pannikonga. Arisi Upma pandrathukku theviyana porukal paakalam. Pacharisi, uluttam paruppu, kadala paruppu, jeeragam, kadugu, milagu, perungayam, karivepillai, kaanja milaga, thuvaram paruppu, உப்பு எண்ணெய் எடுத்துக்கோங்க 200 கிராம் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துர்க்கேன் ஏற்கனவே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில வந்து வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதல ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கறேன் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இத மூணையும் சேர்த்து நல்லா வந்து பொடிச்சுக்கோங்க ரொம்ப வேணா ஒன்னு ரெண்டா வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதல வந்து இந்த அரிசி வந்து சேர்த்துக்கணும் அரிசி சேர்த்து நல்லா ரவை மாதிரி வந்து உடைச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப மாவா வந்து அரைச்சிட கூடாது பாருங்க நல்ல ரவை மாதிரி வந்து உடைச்சாச்சு இத சலிச்சு எடுத்துக்கலாம் இப்ப அடியில நமக்கு வந்து மாவு வந்து இருக்கும் அந்த மாவு வந்து தேவை கிடையாது மாவு சேர்த்தோம்னா வந்து ரொம்ப கொலகொலப்பா ஆயிரும் அதனால தான் வந்து சலிச்சு எடுத்துறோம் இப்ப இந்த ரவையை மட்டும் நம்ம வந்து உப்புமாக்கு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் தேங்காய் எண்ணெயில பண்ணீங்கனா फ्लेவர் வந்து நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்திருக்கேன் கொஞ்சம் வந்து செவந்ததுக்கு அப்புறம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் பெருங்காயம் தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரம் ಜಾಸ್ತಿ வேணா நீங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம மிளகு வேற வந்து சேர்த்திருக்கோம் அதனால வந்து நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் தான் சேர்த்திருக்கேன் சோ நல்ல செவக்க வறுபட்டுருச்சு இப்ப ரெண்டு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுல ஒரு கப் அளவுக்கு வந்து நான் அரிசி எடுத்திருந்தேன் ஒன்னுக்கு ரெண்டு வந்து தண்ணி சேர்த்திருக்கேன் அரை கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க சோ இந்த தண்ணியிலேயே வந்து உப்புமாக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கணும் நான் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா வந்து கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த ரவையை வந்து சேர்த்துக்கணும் சோ கை விடாம கிளறிட்டே இந்த ரவையை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சேர்ந்து வந்து கிடைக்கும் இது இப்படியே வந்து நம்ம வேக வைக்க போறது கிடையாது வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் இந்த உப்புமா நிறைய வந்து நீங்க எண்ணெய் சேர்த்து பொறுமையா வந்து பண்ணணும் நல்லா அடிகளமான பாத்திரத்துல வந்து பண்ணிட்டு இருக்கணும் சோ அந்த காலத்துல வந்து வெங்கல பாத்திரத்துல வந்து பண்ணுவாங்க நம்ம இப்போ வந்து குக்கர்ல வந்து வைக்க போறோம் இந்த உப்புமா அப்படியே கிளறிட்டு ஒண்ணு சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து இதை மாத்திக்கோங்க இறக்கிட்டு வந்து மாத்திருக்கேன் சோ நல்லா ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு இந்த வேகலான உப்புமா இது அப்படியே வந்து குக்கர்ல வந்து வெச்சுக்கோங்க குக்கர்ல ஏற்கனவே தண்ணி வச்சு வச்சிருக்கேன் அதுல வந்து இந்த பாத்திரத்தை வந்து வெச்சிட்டு இத வந்து மூடி வெச்சிருங்க மேல வந்து நம்ம குக்கர் மூடி விசில் போட்டுறலாம் எப்போதும் போல ஒரு மூணு விசில் வந்து வரட்டும் சோ மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பரா நல்லா வந்து உப்புமா வந்து வெந்திருக்கும் இதுக்கு வந்து நமக்கு எண்ணெய் வந்து ரொம்ப தேவைப்படாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம எண்ணெய் சேர்த்திருந்தோம் சோ அதுலயே பாத்தீங்கன்னா சூப்பரா நல்லா உதிரி உதிரியா உங்களுக்கு வந்து அரிசி உப்புமா வந்து கிடைச்சிரும் இன்னும் ஆறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும் சோ நல்லா டேஸ்டியான அரிசி உப்புமா வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு நல்லா வெந்திருக்கு சோ கம்மியான எண்ணெயில சூப்பரான அரிசி உப்புமா வந்து ரெடி ஆயிருச்சு டேஸ்டும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து காம்பினேஷன் பாத்தீங்கன்னா வந்து சாம்பார் நல்லா இருக்கும் கத்திரிக்காய் கொஸ்து வந்து நல்லா இருக்கும் நான் கத்திரிக்காய் கொஸ்துவோட தான் வந்து இன்னைக்கு சர்வ் பண்ணிருக்கேன் ஏற்கனவே வந்து கத்திரிக்காய் கொஸ்து ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன் அதோட லிங்க் கொடுக்கறேன் கண்டிப்பா வந்து அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் நிறைய நம்ம வந்து டிஃபரெண்ட் வெரைட்டிஸ்லாம் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் லிங்க் கொடுக்கறேன் அதுவும் வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த உப்புமா வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னோட கிராஃப்ட் சேனலோட லிங்க் கொடுக்கறேன் அதுல இன்ட்ரெஸ்டிங்கான 180க்கு மேல கிராஃப்ட் வீடியோஸ் இருக்கு கண்டிப்பா அந்த சேனலுக்கு உங்க சப்போர்ட் வந்து கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்